ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் திடீர்னு இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அப்படி வேகமாக கிளம்ப போகுது. ஸோ அந்த என்ன செக்டர் அது, ஏன் அப்படி கிளம்ப போகுது, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இந்த செக்டரில் இருக்கிறது அந்த வீடியோவில் பார்த்தாலும் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். புது வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்காகவும் நான் பேசிக்கிறேன். கைண்ட்லி பேர் வித் மீ. 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் ஏதாச்சும் மார்க்கெட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்டாக இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ 800 ரூபீஸோ 1000 ரூபீஸோ 1500 ரூபீஸோ 2000 ரூபீஸோ அவ்வளோதான் தேவைப்படும். அந்தளவுக்கு ரொம்ப லோ ப்ரைஸ்டாக இருக்கும். இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனில் மூணு ஹைலைட் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி, 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது ஹைலைட்டு, இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது. மூணாவது வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி என்னன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆப்ஷன் ட்ரேடிங் என்னன்னு தெரிஞ்சோ தெரியாமல் யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துட்டாருன்னா நிச்சயமாக வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அந்த அளவுக்கு பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிரட்டலாக இருக்குது ஸ்க்ரீன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ரெமிட் பண்ணி இப்போவே இன்றைக்கே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ஒத்து வரல, ட்ரேடிங்கை பிடிக்கலை, ட்ரேடிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, வீட்டு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியல, அல்லது நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, மார்க்கெட்டை பார்த்து ஆசையாக இருக்குது ஆனால் பயமாக இருக்குது அப்படி இருந்தாலும், அல்லது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து சீக்கிரம் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சூழல் அப்படி இல்லை, ட்ரேடிங்கும் இங்கே பண்ண முடியல, டைம் ஜோன் வித்தியாசப்படுது, அப்படி இருந்தாலும் நீங்கள் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கான எளிய முயற்சி தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு ஒன்று. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும், சில சமயம் 20 ரூபாய் கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நச்சுன்னு 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும் வாட்ஸ்அப்பில். இந்த 20 ஸ்டாக்குமே ரொம்ப லோ ப்ரைஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து தானாக மெல்ல வளர்ந்துட்டுருக்கும். சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்கள் இந்த ஸ்டாக்ஸில் பெருசாக வளர்ந்து முதலீட்டை பெருக்கி கொடுத்துருங்கிறது தான் கடந்த கால சக்ஸஸ் ஸ்டோரி. எக்ஸாம்பிள் வேணும்னா, அப்போ கொடுத்த ஸ்டாக் வந்து எய்ச்சர் மோட்டார் 17 ரூபாய்க்கு அது சில வருடங்களில் வந்து 36,000 போயிடுச்சு. அந்த 17 ரூபாயில் யாராவது 10K போட்டிருந்தால் அந்த 10K 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் ஜெய் கார்பரேஷன் 15 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 15,000 போயிடுச்சு, மிராக்கிள் தான். அதில் யாராவது 10K போட்டிருந்தால் அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 crore வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் ரீசன்ட் சக்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா செல்மெக், ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, இப்போ வாங்க வேண்டாம். அந்த செல்மெக் வந்து போன வருஷம் அக்டோபர் 28ஆம் தேதி 1 ரூபாய் 35 பைசாவாக தர ரேட்டுக்கு பென்னி ஸ்டாக்காக இருந்தது. அது இந்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி 1975 ரூபாய்க்கு வளர்ந்துருச்சு. அப்போ இதில் யாராவது 10K தூக்கி போட்டிருந்தால் அந்த 10K 6 மாதத்தில் 1,46,00,000 அங்கே வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்டு பாபா ராம்தேவோட ருசி சோயா இப்போ 15% பேரில் இருக்குது. ஃபஸ்ட்டு லாக்டவுன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி 17 ரூபாயாக இருந்தது. ஸோ அதில் யாரோ 10K போட்டிருந்தா அது கரெக்டாக 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ அந்த 10K வந்து 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் டாட்டாவோட டிடிஎம்எல் 7 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 290 போச்சு. டாட்டாவோட ஏஎஸ்ஏஎல் 26 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 940 ரூபீஸ்க்கு போச்சு. அண்ட் எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 19 ரூபாய் இருந்தது, ஒரே வருஷத்தில் 1000 ரூபாய்க்கு போனது மட்டும் இல்லாமல் எஸ்சி பவர்னு இன்னொரு ஸ்டாக்கை வந்து போனஸை கொண்டு வந்து கொடுத்தது. நிறைய வெற்றி கதைகள் இருக்குது. இது யார் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த். ஸோ இது சூப்பர் ஃபென்ஸ் பென்னி யாருக்காகனா, ட்ரேடிங் வேண்டாம், பணத்தை மட்டும் போட்டு வைப்போம், பின்னால் பார்த்து நினைக்கிறவங்களுக்கானது.
இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுங்கிறது ஒரு 10K வச்சு ஏதாவது நம்ம பண்ணி பார்த்துருவோம், பெருசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெருசாக வந்துடலாம் நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ எது வேணுமோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் அது என்ன அந்த செக்டர்னு பார்த்தோம்னா, நம்ம ஜியோட பர்த்டே அன்றைக்கி இது நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4 ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னா, ஒன்று வந்து ஐடிஎஸ் இன்டக்ரேஷன் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்னு, அண்ட் இன்னொன்று வந்து யூஎல்ஐபி யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பேட்டர்ன் அப்படின்னு, அண்ட் அனதர் ஒன் இஸ் இஎல்ஓஜி ஈஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எஸ்ஐஜி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் குரூப் அப்படின்னு. ஸோ இதை பண்ணுறதுனால இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் டுகெதர் டிஜிட்டலைஸ் ஆகுது. இந்த சரக்கு போக்குவரத்து லாரிகளாக போதில் ஆல் டுகெதர் டிஜிட்டலைஸ் ஆகுது. எல்லாத்தையும் இருந்த இடத்துலேருந்து கண்காணிக்கக்கூடிய நிலைமையும் வரப்போகுது. ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக போகப்போகுது. அந்த செக்மெண்ட்டே வந்து ஒரு ஃப்ளரிஷிங்காக வந்து புதுசாக மாறப்போகுது. அப்படி மாறினா இங்கே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெருசாக வளரப்போகுது. அது என்னென்ன ஸ்டாக்ங்கிறது வந்து இந்த வீடியோவில் அப்படி ஸ்க்ரீனில் நான் போட்டுகிட்டே வந்துடுறேன். இப்போ மற்ற விஷயங்கள பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஸ்டாக்ஸ் நேமில் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஜாயின் பட்டன் எதுக்காக அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் பே பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் ரெமிட் பண்ணிக்கலாம். அப்படி ரெமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேமு, வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, நம்மளுடைய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டு தெரியப்படுத்திங்க. டிலே இல்லாமல் அவங்கள வந்து குரூப்பில் சேர்த்து டிப்ஸ் வர மாதிரி செஞ்சிட முடியும். அண்ட் தென் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நான் சொல்லிகிட்டே வரேன், அடிக்கடி சொல்லிகிட்டே வரேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லோ ப்ரைஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான மொபைல் ஆப் வேணும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலுமே இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும். தென் ஆப்ஷன் ட்ரேடிங் பெரிய அளவில் பெரிய ஸ்கேலில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, 1 lakh rupees கேபிட்டல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியமில் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடரலாம். இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷினோட தான் டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் மொத்தமாக 26 சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு அந்த 26ல் ஒவ்வொரு ட்ரேடிங் டிப்ஸுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணி கொடுத்துருக்கு, சில ட்ரிபிள் பண்ணி கொடுத்துருக்கு, சில மினி ஜாக்பாட்டாக இருந்துருக்கு, சில ஜாக்பாட்டாக இருந்திருக்கு. செப்டம்பர் மாதமும் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில். ஸோ இந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ உங்களுக்கானது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் வந்து வதவதும் ட்ரேட் பண்ண ரொம்ப பொறுமையாக லெஷராக 1 வருஷம் டைம் எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். இந்த 1 வருஷத்தில் அந்த பெரிய 1 ரூபாயை அடைய முடியுமான்னு பார்க்குறது தான் இதுக்கான இலக்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவும் தெரியாது, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது எப்படி ட்ரேட் பண்ணுறது, லாஸ் வராமல் எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க புதுசாக ஷேர் மார்க்கெட் வரவங்களுக்கானது. இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் வந்து மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும், சேஃப் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், டைம்லி ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த டயத்தில் போய் நம்ம அடிக்கிறது, ஷார்ட் செல்லிங் எப்படி கரெக்டாக பண்ணுறது, மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்ன செய்யணும், மார்க்கெட் க்ளோசிங்கில் என்ன செய்யணும், பிடிஎஸ்டி எப்படி பண்ணணும், பொசிஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், இதுமாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரேட் பண்ணி நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிகினராக இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் போகிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இந்த கோர்ஸ் இருக்கும். இதை இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது பொதுவாக என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கூட, என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே சக்ஸஸ் நமக்கு பாதி வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ் ஹூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தி மார்க்கெட். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 7999. இந்த கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீஸ் ரெமிட் பண்ண பிறகு உங்களுக்கான டைம் ஷெட்யூல் அலாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கேள்விகளை அனுப்பி பதில் நீங்கள்
கற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் மறந்துடாதீங்க. இந்த ஒரு கோர்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் ஆல்சோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி பணம் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு போட்டு கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணுறோமோ ஒரு நாலேஜே அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ் 7999. ஸோ இது ஜாயின் பண்ணிக்காங்க. நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய பார்வையை மாற்றிவிடும். ஸோ உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிவிடும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உதவியாக இருக்குன்றது என்னுடைய அழுத்தமான பாசிட்டிவான திடமான நம்பிக்கை. ஸோ நீங்கள் எல்லோருமே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கங்க.